இப்போ வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா செய்யறதுக்கு கடாய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி வதக்கணும்னா நல்லா வாசனையாக இருக்கும் குருமா, அதுக்காக தான் நெய் ஊற்றுறோம். கூடவே ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட நம்ம ஊற்றிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 10 சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1-3 பச்சை மிளகாய், இதை அரைக்க தான் போகிறோம், அப்படியே போட்டுக்கலாம். இதை வந்துட்டு 1-2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 எழுத்து முந்திரி, இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் 1-2 நிமிஷம். 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யில் வந்து 1-2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இதை ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டோம், இதை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து குருமாவுக்கு வந்து அதை ஆறட்டும், நம்ம அரைச்சிடலாம். அதுக்குள்ளே அடுத்து வந்து காலிஃப்ளவர் வறுவல் செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். 1 தக்காளி எடுத்திருக்கேன், அது போட்டுக்கோங்க. 1 1/2 மூடி தேங்காய், 1 சின்ன தக்காளியாக போதும். இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 ஸ்பூனுக்கு மிளகு, மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி 1 பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு, நான் அரைச்சிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், நம்ம அரைக்கிறதுக்கு ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இப்போ 2 போட்டுக்கலாம். இதில் வந்து 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன். இப்போ வந்து நான் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி பட்டாணியும் நான் வேக வச்சு வச்சுட்டேன். இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையும் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டு பார்த்துக்கோங்க, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வதங்கிறதுக்காக போட்டோம். இப்போ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பத்தலைனா போட்டுக்கலாம். இந்த சால்ட்டு போட்டுக்கலாம். இது மூடி வச்சுருங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வந்து லெமன் புளியணும். இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இது வந்துட்டு நீங்கள் இது வந்து ரைஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸ்க்கு வச்சிட்டிங்கன்னா நைட் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸ்க்கு நீங்கள் வைக்கும்போது கூட வறுவல் மாதிரி ஏதாவது காலிஃப்ளவர் ஃப்ரை அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு லெமன் வந்து நம்ம ஒரு ஃபுல் லெமன் வந்து நான் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ரைஸ்க்கு வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து வறுத்துடலாம். ஃபஸ்ட்டே காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கடாய் காயட்டும். இப்போ சூடாயிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளி தேங்காயெலாம் போட்டு அந்த பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஜாரில் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இதில் வந்துட்டு நம்ம சால்ட்டு போட்டு தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை சால்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்தது காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே சால்ட் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து இதில் போட்டுடலாம். மசாலாலாம் எல்லா காலிஃப்ளவர்லையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதில் வந்துட்டு எந்த மசாலா பவுடரும் கடையில் இருக்கிறதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே இது வச்சுக்கலாம். சாம்பார் சாதம், ரசம், தயிர் எல்லாத்துக்குமே இந்த வறுவல் வந்து சூப்பராக இருக்கும். இது நீங்கள் உருளைக்கிழங்குல கூட இந்த மாதிரி செய்யலாம். வாழைக்காய் அதுலேயும் செய்யலாம். சேனக்கிழங்கு அதுலேயும் இதே மாதிரி மசாலா எல்லாம் இதே தான். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம்.
இப்போ வந்து சிம்லையே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹையில் வச்சுடாதீங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம காலிஃப்ளவர் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். சும்மா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.